எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வெனஸ்டே, நான் 2 டேஸ் இருக்குது வீக்கெண்டுக்கு. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன நாள்? ஆகஸ்ட் 25. ஸோ ஆக்சுவலி என்ன கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ ஒலிம்பிக்கோ வந்தாலே அது நமக்கு ஸ்பெஷல் டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் விளாடுறாங்கன்னு ஒரு கெத்து மாசு ஒரு மோட்டிவேட்டோட நம்ம மேட்ச் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இங்கே. ஸோ இன்றைக்கி வந்து 3வது டெஸ்ட் மேட்ச், அதாவது 3rd டெஸ்ட் மேட்ச் பிளேயிங் பிட்வீன் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ ஆல்ரெடி 2nd டெஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தோம், அவங்க வந்து இந்தியா கொஞ்சம் தடுமாறினாலும் கூட ஆனால் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க, நல்லா வின் பண்ணி. ஆனால் இங்கே பவுலிங் செம்மையாக போனாங்க, சிராஜ் பவுலிங்கோட இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக போன மேட்ச் வின் பண்ணுச்சு. ஏன்னா டுக்கு 4 விக்கெட்ஸ் ப்ரீவியஸ் டெஸ்ட் மேட்ச். மீதியெல்லாம் பும்ரா 2 விக்கெட்ஸ், மீதி பிளேயர்ஸ்லாம் 1 விக்கெட் எடுத்துருப்பாங்க பவுலர்ஸ்லாம். ஸோ போன மேட்ச் வந்து இங்கிலாந்து செம்மையாக லாஸ் ஆனாங்க. நான் செகண்ட் இன்னிங்ஸ் தான் மோசமானேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்கில் ஜோர் கலைகிறாரு, ஜோர்டு செஞ்சுரி அடித்து டீமை ஸ்கோர் ஆகி பண்ணுறது. ஆக்சுவலி 390 என்னமோ, 391 ஒன்று, இந்தியா 363 ஆல் அவுட். ஓகே, போன மேட்ச். ஸோ இன்னிங்கு இன்னிங்கு வந்து இந்த மேட்சோட அனலைஸ் பார்ப்போம். ஸோ இன்னிங்கு மேட்ச் வந்து ஐ திங்க் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் வந்து விளாட்ற மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சான்ஸ் கொடுக்கலாம், எனக்கு கொடுக்கலன்னா ஃபஸ்ட் மேட்ச்சு ஜா ஆகிடுச்சு, வின் பண்ணலாம் மாதிரி ஜா ஆகிடுச்சு. 2nd டெஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணிச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து அஸ்வின் வராதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ரீப்ளேஸ் ஆஃப் ஐ திங்க் யாரோ ஸ்பின் போலாம் நினைக்கிறேன், குல்தீப் யாதவ் ஸ்பின், குல்தீப் யாதவ் யாரோ ஐ திங்க் சம்மந்த போல ரீப்ளேஸ்க்காக அஸ்வின் வர இந்த மேட்ச்சில். புவனேஸ்வர் குமார் ஐ திங்க் ஸோ, புவனேஸ்வர் குமார் ஐ திங்க் ஸோ, யாரோ ஃபாஸ்ட் பாலர் ரீப்ளேஸாக, ஸ்பின் பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் ரீப்ளேஸாக அஸ்வின் வராரு. ஸோ இன்னைக்கு இந்த மேட்சில் வந்து இவர் செஞ்சுரி ஆச்சானே, ஜெயபாக ஆச்சா மாதிரி லார்ட்ஸில் அது ஒரு கிரேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் டீம் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து மேட்ச் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் திரும்பி சொல்கிறேன். ஸோ எந்த டீம் பேட்டிங் ஃபஸ்ட்டாக வந்தோம் அவங்க வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கோட ஒரு நீங்கள் வந்து 390 மேலே அடித்தா வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் பா 390 சொல்கிறேன். ஆமாம் ஆமாங்க, நான் இந்த பிச்சு என்ன மாதிரி இருக்கு, இங்கிலாந்து பேட் பண்ணாலும் சரி ஐ திங்க் அநேகமாக 90% இங்கிலாந்தான் நீங்கள் பேட் பண்ணுவாங்க. நான் போன மேட்சே தோற்றுட்டாங்க 2nd இன்னிங்ஸில், அதனால மோஸ்ட் ஆஃப் த 90% சான்ஸ் வந்து இங்கிலாந்து பேட் பண்ணுறது, ஃபஸ்ட் பேட் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. ஸோ அது டாஸ் போட்டுனா பார்ப்போம், இந்தியா பேட்டிங்க இங்கிலாந்து பேட்டிங்க. ஏன்னா 80% வந்து இந்தியாவை பேட் பண்ணுற மாதிரி எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவை போனவனு பேட் ஃபஸ்ட் பண்ணலாம் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் வச்சு இந்தியாவும் பேட் பண்ணலாம். ஸோ இந்த டீம் பேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு, அவங்க 390 மேலே அடித்தா ஸ்கோர் பண்ண வின் பண்ணது நிறையா சான்ஸ் இருக்குது. நான் அப்போனா லீடனும் அதிகமாகும், தயாரனும் அதிகமாகும். ஸோ இங்கிலாந்து இப்போ அஸ்வின் வந்து இல்லை பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா நல்ல இது கிடைக்கும், ஹிஸ்ட்ரியாக கிடைக்கும், அடுத்த அண்ணனுக்கும் மாதிரி ஆகிடுவார். ஸோ பார்ப்போம் இந்த 3rd டெஸ்ட் மேட்ச் எப்படி இந்தியா வின் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா 2 மேட்ச் தான் இருக்குது. ஓகே, 2 மேட்ச்சில் வந்து இங்கிலாந்து வின் பண்ணாலும் சரி, இந்தியா 1 மேட்ச், இப்போ இந்த டெஸ்ட் மேட்சில் இந்தியா வின் பண்ணாச்சும், ஆனால் இந்தியாவுக்கு ஒன்று ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் இருக்குது. லாஸ்ட் டெஸ்ட் மேட்சில் இங்கிலாந்து வின் பண்ணாலும் கவலை இல்லை, நான் சீரீஸ் அவங்க இந்தியா வின் பண்ணிடும். சப்போஸ் இப்போ இங்கிலாந்து இந்த மேட்ச் வின் பண்ணி நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்சில் இந்தியா வின் பண்ணானே வச்சுக்கோங்கண்ணா. ஸோ ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் அது இப்போ இருக்கும், ஒரு வார் மாதிரி கிளாஸ் ஆகும், யார் வின் பண்ணுவான்னு. ஸோ பார்ப்போம் இந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி வின் பண்ண போகிறாங்கன்னு. இங்கே அஸ்வின் வந்து விளாட போகிறாரு, நியூஸ் கேள்வி பார்த்தேன், அது கன்ஃபார்ம் இல்லையானா மேட்ச் போகிறான்னு தெரியும். ஸோ யார் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும், ஐ திங்க் பும்ரா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பும்ரா வந்து 1 லட்சம் நல்லா ஆனால் கொஞ்சம் இன்ஜுரி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அஸ்வின் எப்படி கலக்க போகிறான் பவுலிங் பேட்டிங்கில். ஸோ அந்த 100 அடிப்பாளாச்சே பாக்ஸ் எல்லாச்சா மாதிரி. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் 3rd டெஸ்ட் மேட்ச் நீங்கள் வராங்க. ஸோ யார் டாஸ் வின் பண்ணாலும் போகல,
அவங்க வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 400 மேலே என்னன்னா கொஞ்சம் வின் பண்ணி சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம், என்ஜாய் டே, என்ஜாய் வெனஸ்டே டே, ஆஃப்டர்நூன், ஈவினிங் என்ஜாலியாக உட்காந்து மேட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டாபிக் ஸ்பீட் பை பிரானேஷ் பையனால் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பேனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், என்ஜாய் டே, வாட்ச் த மேட்ச் ஆன் டுடே 2:30 PM between India vs. Singapore and Test match.